சார் வணக்கம். என் பேர் எல் பக்கிரிசாமி. வெளிப்பாளையம் நாகப்பட்டினம் டவுன். நாகப்பட்டினம் டவுன்லேயே இருக்கோம். கோழி வளர்ப்பு எத்தனை வருஷமா சார்? ஒரு 3 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். சார் என்ன என்ன கோழிகள் சார் வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் சிறுவடை தான் சார் வளர்த்துட்டு இருக்கேன். இடவெட்டு சிறுவடை இடவெட்டுகளும் கலந்து இருக்குது. சரி, 4 நிக்கோபாரி கோழிக்குமே கலந்து இருக்குது. சரிங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து சிறுவடையா மாத்திடுவோம். அந்த ஃபியூச்சர்ன்றது வந்து ஜனவரி பிப்ரவரி 2024ல நான் சிறுவடை ஃபுல்லாகவே மாறிடுவேன். சார் இந்த மாதிரி இத்தனை கோழிகள் கலந்து இருக்கிறதால உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை வந்து வாங்குறவங்க ஏதாவது ஃபால்ட் அந்த மாதிரி சொல்றாங்களா? இல்லை சார், அது வந்து இந்த டவுனை சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால சில பேர் வந்து இடவெட்டு கொஞ்சம் பெரிய கோழியை எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்காக வந்து அந்த இடவெட்டு கோழியும் கடகநாத்தும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரியாக இருக்குது. அவங்களும் கேட்குறாங்க கறிக்காக கொஞ்சம் பெருசாக வேணும், சிறுவடை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, 6 மாதத்துல தான் அந்த கல்ச்சர் ஆகுது அப்படின்றனால நான் அந்த இடவெட்டு கோழிகளும் கடகநாத்து கோழிகளும் கலந்துருக்குது. இது காலப்போக்கில் நான் மாற்றிடுவேன். இப்போ என்ன விற்பனை சார் பண்ணிட்டு வரீங்க? 30 நாள் குஞ்சா 3 டோஸ் மருந்து போட்டு 30 நாள் குஞ்சு தான் கொடுக்குறேன். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கோழிகளோ முட்டைகளோ கொடுக்கறது கிடையாது. சரிங்க சார், இல்லை கிராப்பு கோழிகளும் பார்த்தா அதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி சார் இருக்குது? மார்க்கெட்டிங் வந்து கிராப்பு கோழியும் தேடி எடுத்து வாங்க வராங்க. வெளியிலிருந்து கிராப்பு கோழி தான் வேணும்னே கேட்டு வராங்க. சார் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை தாய்க்கோழி சார்? 50 தாய்க்கோழிகளும் சேவல் வந்து 10. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது சார். அந்த இடம் அடை வைக்கிறதுக்கு ஒரு சைடும் முட்டை விடுறதுக்கு ஒரு சைடும் அடையிறதுக்கு ஒரு கோழி இருக்குது. வெளி மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து அதுவாக அடைஞ்சிடும், வீட்டுக்குள்ளார அடைஞ்சிடும். சரிங்க. குஞ்சுங்க வந்து நான் மாடியில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். சார் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கோழி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் என்னங்க? தோட்டத்தில் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் அதில் வந்து செடி கொடி போட்டு காய்கறி போட்டு பண்ணுறாங்க. எனக்கு கோழி மேலே ஆர்வத்தில் இருக்கிறதுனால அந்த கோழி 600 ஸ்கொயர் ஃபீட்டை வளர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே கீ வீட்டில் வந்து தாய்க்கோழிகளும் மேலே மாடியில் வந்து குஞ்சுகளும் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு வருமானம் எனக்கு வந்துடுது. எங்கள் குடும்பத்தையும் இதை வந்து பார்த்துக்கிறாங்க. என் மனைவி பிள்ளைங்கள்லாம் இந்த இதில் இறங்கி இந்த கோழிகளை பார்த்துக்கிறாங்க. இது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. பொழுதுபோக்கு இல்லை, மெயின் பிஸ்னஸாகவே இதை நாங்கள் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கிறோம். சரிங்க. இப்போதைக்கு அடிப்படையான விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சவர்லாம் இருக்குது, இதை தாண்டி வந்து கோழிகள் போயிடாதுங்களா? இல்லை இல்லை, இது என்னன்னா சார், இந்த கோழிகள் வந்து நான் தாய்மையாக வளர்க்குறதுனால வெளியில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு அழகாக வந்துடும். வெயில் காலங்களில் இந்த இதில் அடைஞ்சிக்கும், மரத்துலலாம் அடைஞ்சிக்கும், அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும் மரத்தில் இருக்கிறதுனால. அதனால தான் அந்த மரத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, வெளியில் போனாலும் கோழிகள் வந்து வீட்டுக்கு வந்து அடைஞ்சிரும் சார். சரிங்க சார், இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்குது. வெளியில போய் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு புதுசாவே தீவனத்தை வாங்கல. இந்த சோளம், கம்பு, சத்து மாவு, இது கருவடுத்து கள்ளப்புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நானே அரைச்சி என் ஓன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கம்பெனி ஃபீடர் வாங்கல. கம்பெனி ஃபீடர் வந்து ஃபுல்லாவே குஞ்சுங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நானாவே ரெடிமேடா பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ப்ராப்பரா சார்ட் போட்டு எத்தனை கிலோ சோளம், கம்பு எத்தனை கிலோ, கள்ளப்புண்ணாக்கு எவ்வளோ, தாது உப்பு, கிளிஞ்சல் என்னென்னவோ அதெல்லாம் தெளிவா பண்ணி என் தாய் கோழிகளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சார் இது எப்படி சார் இப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? யூடியூப்ல நான் பாக்குறேன். அதாவது சின்ன 100 ஸ்கொயர் ஃபீட்ல கூட கோழிகள் வளர்க்கலான்ற மாதிரி யூடியூப்ல அவேர்னஸ் வந்துருச்சு. அதுல இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ன்றது அதிகப்படியான இடம் தான். இதுல நான் இதை தெளிவா பண்ணணும் அப்படின்றதான் பண்றேன். சார் இடம் குறைவா இருக்கும் போது நோய் தொற்று அப்படின்னு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கல. அது என்னன்னா சார், இடம் குறைவான இடம் தான் சார். நான் வெளியில என் கோழிகள் வெளிமேய்ச்சலுக்கு போயிட்டு உள்ளார வர்றதுனால அந்த நோய் மேலாண்மை வந்து தெளிவா இருக்குது. மேலும் வந்து அதுக்கான தடுப்பூசிகளை ப்ராப்பரா 7 நாள் 14 நாள் 21 நாள் 41 நாள் 90வது நாள் எல்லா வேக்சினையும் கரெக்டா பண்ணிடுறேன். இருந்தாலும் நான் சுடு தண்ணி வச்சு கோழிங்களுக்கு கொடுக்கறேன். பெரிய சுடு தண்ணி தான் வச்சு போட்டுட்டு இருக்கேன். சுடு தண்ணி பானா கூட இங்கதான் இருக்குது, நீங்க பாத்துங்க. அதுல வந்து அந்த நாட்டு மருந்து கடையில அதிமதுரம், இந்த தூதுவேலை பொடி அதையெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுக்கறதுனால நோய் மேலாண்மையில எதுவுமே கிடையாது. இருந்தாலும் எங்க வீட்டோட இது வந்து ஒரு உறுப்பினர் மாதிரியே வளர்க்குறதுனால ஏதோ சடனாக ஏதோ பிரச்சனைனா உடனே அதை எடுத்து ரெக்யூர் பண்ணிடுறேன். அதனால நோய் மேலாண்மையில் இந்த இது இல்லை சார். அதாவது வீட்டோட இருக்கிறதால ஒரு பிரச்சனைனா உடனே பார்த்துருவோம். இது பண்ண அமைப்பு வெளியில் இருந்தால் கூட நம்ம போய் பார்க்கறதுக்கு லேட் ஆகும். உடனே இது பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம உடனே பார்த்து தெளிவாக பண்ணிக்கிறதுனால நோய் மேலாண்மையில் எந்த இதுவும் இல்லை சார். சரி சார், இந்த பண்ணைக்கு கீழே ஆழ்குளம் என்ன சார் நீங்கள்? இது வந்து இங்கே ஆழ்குளம் வந்து நரத்தூள் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அதில் வந்து அதை கூட்டி பெருக்கிட்டு இந்த குரோஸ்லின் டீகச்சும் ஒவ்வொரு முறையும் அடிச்சுட்டு
நீட்டா பண்ணிக்கிறேன், சுண்ணாம்பு கலந்துக்கிறேன், சுண்ணொலி உள்ள எச்சத்துல உள்ள அந்த கெமிக்கல் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நான் படிகார கல்லும் கட்டிக்கிறேன். ஓகே சார். இன்னொன்னு என்னன்னா கறியும் வச்சுக்கிறேன், கறியும் வச்சிருக்கேன் நான். கறினா அடுப்பு கறி, கறி துண்டுகள், அடுப்பு கறி துண்டுகள். அது என்ன எதுக்கு வச்சிருக்கேன்னா எச்சத்துல உள்ள ஈரப்பதத்தை அந்த கறி துண்டும் எடுத்துக்குது. சூப்பர் சூப்பர் சார். இதான் இங்கு பெற்ற சார், இதுதான் என்னோட இங்கு பெற்று. இது வந்து நான் ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று. இதுல 55 முட்டை உள்ள கெபாசிட்டி இங்கு பெற்று. இதுவும் என்னோட தாய் கோழிகளையும் வச்சு பிரீடிங் பண்ணிக்கிறேன் சார். இங்கு பெற்றலையும் வச்சுக்கிறேன். ஓகே சார். கீழே வந்து இடம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கேன்னா தாய் கோழிகளை அங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் சார். குஞ்சுங்களை வந்து ஃபுல்லாகவே கேஜி அமைப்பு முறையில் மேலே வச்சு மாடியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே சார். இது நல்லா இருக்குது. இதுலேயும் ஆழ்குளம் அந்த மரத்தூள் தானே? இதுவும் ஆழ்குளம் மரத்தூள், அந்த குரோசிலின் டீ கச்சு, சுண்ணாம்பு தூள்லாம் தெளிச்சு. மாத்துறது வந்து 30 நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றி விட்டுறோம் சார். வாரத்துக்கு ஒரு வாட்டி அது போய் கலரி விட்டுறோம். சுண்ணாம்பு போட்டு கொஞ்சம் மரத்தூள் ஆழ்குளத்தை கலரி விட்டுறோம் சார். ஓகே. இது என்ன சார் கொஞ்சம் அளவுகள்லாம் போட்டு வச்சு? இது அளவுகள் போட்டு வச்சிருக்கேன்னா நமக்கு 1008 வேலைகளில் இந்த கோழிகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மெயின் பிஸ்னஸாக பண்ணுறதுனால இந்த இந்த ஸ்டேட்டஸ் இந்த இந்த கோழி எப்போ பிறந்தது, இந்த குஞ்சு எப்போ பிறந்தது, ஃபோன் எப்போ போட்டோம், லசோட்டா போட்டோம் அப்படின்ற நம்ம நம்ம மெமரி பவருக்காண்டி நம்ம இதை மெயின்டைன் பண்ணி ஆகிறோம் சார். இதை பார்த்தோன்னே நமக்கு எத்தனை, ஆமாம், எப்போ போடணும், எப்போ போட்டிருக்கு, இந்த கோழி என்ன வயசு அப்படின்றத இந்த ஸ்டேட்டஸ் இந்த இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் சார். என்னதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளர்த்தாலும் இப்போ இவ்வளோ செலவுகள் பண்ணி நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க, வருமானம் வரும்போது எப்படி சார் இருக்கு? 30 நாள் குஞ்சு தான் தரேன். 30 நாளுக்கு 100 குஞ்சு கொடுத்துட்றேன். 100 ரூபா மணி 10,000 ரூபா கிடைச்சிடுது. 3,000 ரூபா அதுக்கான செலவுகள் பண்ணிட வேண்டியது. மிச்ச ஒரு 7,000 ரூபா மாத வருமானம் ஆகுது. அது குடும்ப செலவுகளுக்கு நம்ம இந்த குறைஞ்ச இடத்துல செய்யறதுனால இதை வச்சு பண்ணும் போது இது போதுமானமா இருக்கு சார். இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கும் போது தொந்தரவுகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கு? அது மாதிரி ஒன்றும் தொந்தரவுகள்லாம் இல்லை சார். இது வந்து வெளி மேய்ச்சலுக்கும் வெளியிலையும் போயிட்டு வந்துடுது. மரத்துலலாம் அங்கங்கே அடைஞ்சிருது, அங்கங்கே முட்டையை விட்டுருது. எந்த தொந்தரவும் இல்லை. இது முடிக்க எந்த தொந்தரவும் கிடையாது, தொந்தரவும் இல்லை. இது குடும்ப தொழிலாக செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது. குழந்தைங்களும் இது என்ன நான் செய்கிறேன், அப்பா என்ன நான் செய்கிறேன்றதை கற்றுக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் கொஞ்சம் யோசனையோடு தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஒரு தொழில் பண்ணுறோம், அதில் சில கோழிகளை வச்சுக்கிட்டு அதன் மூலயமா விற்பனை பண்ணி வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் முழுமையாக வந்து ஒரிஜினலுக்கு மாறத்துக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் சார். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே சார், பார்க்கலாம் அடுத்த வீடியோ. நன்றி சார். நன்றி நன்றி நன்றிங்க.